1623 ஆண்டு அக்டோபர் மாதம், பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்குரிய வீரமாமுனிவர் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் சேசு சபையை சார்ந்த அருட்பணி டினோபிலி அவர்கள் காவிரி ஆற்றின் கொள்ளிடத்தை கடந்து பாச்சூர், தொட்டியம், காரை பொட்டனாறு வழியாக சேந்தமங்கலம் திரு ராமச்சந்திர நாயக்கரின் ஊருக்கு வந்தார். திரு ராமச்சந்திர நாயக்கர் அவரை மகிழ்ச்சியோடும் அன்போடும் வரவேற்று நன்றாக உபசரித்தார். அவர் தங்குவதற்கு தேவையான வீடும் நற்செய்தி அறிவிப்பதற்கு அனுமதியும் அளித்தார். ஆனால் அவர் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு சேலத்துக்கு தனது இறை பயணத்தை தொடர்ந்தார். 1623 ஆண்டு நவம்பர் மாதத்தில் அருட்பணி டினோபிலி அவர்கள் சேலத்துக்கு வந்து ஒரு சத்திரத்தில் தங்கினார். பயணம் மிகவும் கடுமையாக இருந்ததால் அவர் நோயினால் பாதிக்கப்பட்டார். ஊரிலிருந்த ஒருவர் அவர் மீது இரக்கப்பட்டு தன்னுடைய வீட்டில் அவரை வரவேற்றார். நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நிறைய மக்கள் இவருடைய ஜெபத்தாலும் கடவுளின் ஆசீர்வாதத்தாலும் குணமடைந்தார்கள். நாயக்கர் குடும்பத்தை சார்ந்த ஒருவரும் குணமடைந்தார். இதை பார்த்த ராமச்சந்திர நாயக்கரின் அண்ணன் திருமங்கல நாயக்கர் அருட்பணி டினோபிலியின் சீடரானார். 1224 ஆண்டு அருட்பணி கொச்சிக்கு பயணத்தை தொடங்கினார். 1226 ஆண்டு ராமச்சந்திர நாயக்கர் திருமங்கல நாயக்கரின் தாயார் இருவரும் திருமுழுக்கு பெற்றனர். அதே சமயத்தில் 1626 ஆண்டு கெட்டி முதலியாரின் சகோதரர் ஒருவர் பக்கத்து நாட்டில் ஒரு பாளையக்காரனாக இருந்தார். அவர் தன்னுடைய பகுதியில் நற்செய்தி போதிக்க ஒரு தத்துவ போதகரை வரவழைத்தார். தன்னுடைய இடத்தில் ஒரு வீடும் கோவிலும் கட்டிக்கொள்ள அவருக்கு அனுமதி அளித்தார். இந்த சமயத்தில்தான் மேட்டூரை சுற்றியுள்ள மக்களுக்கு முதன் முதலில் கிறிஸ்தவம் அருளப்பட்டது. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி போதிக்கப்பட்டது. 1641 ஆண்டு மார்ச்சல்லி கண்டீர்வ நரச ராஜா ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. சுமார் 1649-50 வரை காலகட்டத்தில் பெருமதிப்பிற்குரிய சின்னமி சுவாமியார் கோவாவில் இருந்து மங்களூர் வழியாக கிழக்கு தொடர்ச்சி மலைகளை கடந்து மைசூருக்கு வந்தடைந்தார்கள். இவரோடு சேர்ந்து சங்கைக்குரிய செராஃபினி சாமியாரும் வந்தார். இவர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள காந்தலூர் என்னும் இடத்திற்கு தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பழக்க வழக்கங்களையும் கற்க சென்றார். 1651 ஆண்டு இவர் சத்தியமங்கலத்தில் பெருமதிப்பிற்குரிய மனுவேல் மார்ட்டின் சுவாமியாரை சந்தித்து பிறகு ஜம்புலி கோட்டை அல்லது சாம்பள்ளிக்கு வந்து சேர்ந்தார். 1652 ஆண்டு மைசூர் சாம்ராஜ்யத்துக்கும் மதுரை மாகாணத்திற்கும் இடையே போர் தொடங்கிய காலம். பெருமதிப்பிற்குரிய செராஃபினி சுவாமியார் தனது உபதேசியார் ராயப்பன் மற்றும் அங்கிருந்த மக்களின் உதவியோடு கிறிஸ்துவை அறிவித்தார். இந்த ராயப்பன் உபதேசியார் மேட்டூருக்கு
தெற்கே 4 மைல் தொலைவில் உள்ள கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்ந்த நாவல் பட்டி என்கின்ற ஒரு அழகிய கிராமத்தில் ஓர் ஆலயத்தை கட்டினார். இதுதான் மைசூர் சாம்ராஜ்யத்தில் கட்டப்பட்ட முதல் கிறிஸ்தவ தேவாலயம். 1652 முதல் 55 ஆண்டு வரை அருட்பணி செராஃபினோ சேசு சபையை சார்ந்த இந்த குரு மார்டெல்லிக்கு வந்தார். இங்கே முதன் முதலில் அனபாரா என்கின்ற மக்கள்தான் முதலில் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 1653 ஆண்டு மதுரை மற்றும் மைசூர் 2 மாகாணங்களுக்கு இடையே நடந்த போரின் நிமித்தம் பெருமதிப்பிற்குரிய மார்டின்ஸ் சுவாமியாரும் பெருமதிப்பிற்குரிய அர்கோலினி சுவாமியாரும் பக்கத்தில் இருந்த மலைகளுக்கு ஓடிப்போயினர். பின்னர் நாவல் பட்டிக்கு வந்து பார்த்தபோது கெட்டி முதலியாரின் ஊர் முழுவதும் தீ மூட்டப்பட்டிருந்தது. அங்கிருந்த கோவிலும் சுவாமியாரின் வீடும் சூறையாடப்பட்டிருந்தது. எனவே அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் முதலில் குண்டரி என்கின்ற இடத்திற்கு ஓடி பஞ்சம் பூந்தனர். அங்கிருந்து மார்டெல்லிக்கு குடிபெயர்ந்தனர். 1656 முதல் 1662 வரை நடைபெற்ற போர்களில் கௌதல்லி, நாவல்பட்டி, சாம்பள்ளி, ஜம்புக்கோட்டை போன்ற பகுதிகள் தகர்க்கப்பட்டது. எனவே மக்கள் மார்டெல்லி கிராமத்துக்கு குடிபெயர்ந்தார்கள். 1658 ஆண்டு அருட்பணி சின்னமி லியோனார்டு மற்றும் அருட்பணி செராஃபினோ இருவரும் மார்டெல்லியில் தங்கியிருந்தார்கள். 1662 ஆண்டில் அருட்பணி சின்னமி லியோனார்டு மார்டெல்லியில் ஒரு குருக்கள் இல்லத்தை கட்டி அங்கே முதன் முதலில் திருப்பலியும் நிறைவேற்றினார்கள். 1665 ஆண்டு அருட்பணி அலோசியஸ் டி அல்மேடா சேசு சபையை சார்ந்த இந்த குரு மார்டெல்லியில் புனித மைக்கேல் ஆலயத்தை கட்டி எழுப்பினார். ஆனால் 1682 முதல் 1686 வரை நடந்த போரில் மார்டெல்லி, சாம்பள்ளி, வசவனபுரா போன்ற இடங்கள் முழுவதும் அழிக்கப்பட்டது. 1845 ஆண்டு பெருமதிப்பிற்குரிய குயன் சுவாமியார் மற்றும் சங்கைக்குரிய பக்ரு சுவாமியாருடன் கொள்ளேகால், மார்டெல்லி, கௌதல்லி போன்ற இடங்களை பார்வையிட்டு பிறகு பொன்னாச்சி மலை ஏறி செங்கப்பாடியில் இருந்து பரிசல் வழியாக காவிரி ஆற்றை கடந்து தருமபுரிக்கு வந்து சேர்ந்தார்கள். 1902 ஆண்டு பார்து ஆண்டவர் அவர்கள் நாயம்பாடியில் உள்ள ஆலயத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்தினார்கள். 1902 ஆண்டு பார்து என்கின்ற ஆண்டவர் நாயம்பாடியில் உள்ள ஆலயத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்தினார்கள். 1924 ஆண்டில் காவிரி ஆற்றில் பெரியதோர் வெள்ளம் ஏற்பட்டது. மேட்டூரில் இருந்த கோவில், அறை வீடு மற்றும் 2 கிறிஸ்தவ வீடுகள் மட்டும்தான் இந்த பெருவெள்ளத்திற்கு தப்பின. அதே சமயம் மேட்டூர் அணை கட்ட அரசாங்கமும் முடிவு செய்தது. மேட்டூர் பகுதியில் இருந்த நிலம், கோவில்கள், வீடு அனைத்தையும் அரசாங்கம் வாங்கிக் கொண்டது. அப்போது மேட்டூர் காவிரி ஆற்றை சுற்றியுள்ள கிராமங்களில் ஏறக்குறைய 1000 கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள்.
அக்டோபர் மாதம் 1925 ஆண்டு மேட்டூர் அணையும் தேக்கமும் ஏற்பட்டது. இடங்களை விட்டு போகும்படி அரசாங்கம் கட்டளை பிறப்பித்தது. அணைக்கு மேல் இருந்தவர்கள் இக்கட்டளைகளுக்கு உடனடியாக பணிந்தார்கள். ஏறக்குறைய 1000 கிறிஸ்தவர்கள் வேறு இடங்களுக்கு நிலம் வாங்குவதற்காக சென்றார்கள். ஆனால் நிலம் வாங்குவதில் காலம் தாழ்த்தினதால் நல்ல நிலம் கிடைக்கவில்லை. அநேகர் கையில் இருந்த காசை கரைத்து விட்டனர். சிலர் அணை கட்டும் வேளையில் 1934 ஆண்டு வரை ஈடுபட்ட பின்பு பிழைப்புக்காக அலைந்து திரிந்தனர். அப்பொழுது நிறைய மக்கள் சவேரியார் பாளையம், பூமனூர், மார்ட்டள்ளி மற்றும் ஊட்டமலை என்ற பகுதிகளில் குடிபெயர்ந்தார்கள்.